வடிவேல் ஆக்டிங் சூப்பர். அப்படி இல்லை, ஒரு சீன் அழுக வச்சிருக்காரு, பெட்டர், அதோட நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, சூப்பர் படம். இல்லை, படத்தில் ஒரு நல்ல கருத்து இருக்குது, சமூக நீதிக்கான ஒரு கருத்து, பொது உடைமைக்கான ஒரு கருத்து, மக்களுக்கான ஒரு கருத்து, ஒரு தெளிந்த சிந்தனையாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திரைப்படங்கள் நிறையா தமிழ் சினிமாவுக்கு வரணும். ஆமாம், உதய் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, வடிவேல் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அது மாதிரி நிறைய எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரஹ்மான் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, பொது உடைக்கமாக பொது உடைமைக்கான ஒரு படம். இந்த மாதிரி திராவிட சித்தாந்தங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வராமல் இருக்குது. இப்போ நிறைய திராவிட சித்தாந்தங்கள் இந்த மாதிரி படங்கள், அதாவது பரியரும் பெருமாள் இந்த மாதிரி இயக்குநர்கள், அதாவது வெற்றிமாறன் இயக்குனர் இந்த மாதிரி இயக்குநர்கள் படைப்பினால் வந்து கண்டிப்பாக ஒரு திராவிட கொள்கை கொண்ட சித்தாந்தம் உள்ள படங்கள் வர்றப்ப மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு எழுச்சி, ஒரு நல்ல விழிப்புணர்வு அப்படிங்கிறது வரும். அவருடைய கதையை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வடிவேல் சார் இந்த கதாபாத்திரம் அவர் ரொம்ப ஒரு அற்பான ஒரு கதாபாத்திரம். ஆமாம், உண்மையுமே அதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவருடைய படம் மனிதன் படம் வந்தது இல்லைங்களா, அதில் ஒரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கடுத்து இந்த படம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அவருடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கதைக்கு என்ன தேவையோ அது அதில் என்ன பண்ணணுமோ அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அவர் சண்டை போடணுன்னாக்கா சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயமா இருக்காது, அந்த சூழ்நிலை போடக்க வேண்டிய சூழ்நிலைக்காக ஒரு சண்டையாக இருக்குமோ தவிர ஆக்ஷன் இதுக்கு கம்பல்சரி தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இல்லை. எல்லா விஷயமே அவர் டைரக்டர் கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க சார். இதில் ஜாதி எல்லாம் வந்து அவங்க சொல்றவங்க வந்து இந்த படத்தை பார்த்தாங்கனாக்கா தப்புன்னு உணர்வாங்க, அந்த மாதிரி ஒன்றும் இதில் அவர் சொல்லலை. அதாவது இப்போ இந்த ஜாதி நோக்கத்தில் இந்த படத்தை பார்த்தாங்கனாக்கா ஒவ்வொருத்த ஜாதியங்களுக்கும் அந்த உணர்வு வரும், அப்படி நம்ம இந்த படம் பார்க்கக்கூடாது. இப்படி இருந்தது அப்போ உங்கள் ஜாதி வந்து இப்படிலாம் பண்ணலாமா, மற்ற ஜாதி அடிமையாக தான் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது இருக்கக்கூடாதுன்றது கருத்துக்கு தான் இந்த படம். அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நான் தேவர், நான் அந்த முதலியார் பிள்ளை அப்படின்ற வேறுபாடு, ஜாதி வேறுபாடாக இந்த படம் வந்து பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு வர தலைமுறைகள் சமுதாயம் நல்லா இருக்கும். கரெக்டாக மாறிச்சதோட கரெக்டாக கொடுத்துருக்காரு அவர். டெரரான கேரக்டர் தேவர் மகளில் வந்து கமல் சாருக்கு வந்து நம்ம திவாஸ் சார் சொன்னால் கமல் கேட்பார், ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஏன்னா கரெக்டான வடிவேல் சார் வந்து காமெடியை பார்த்தனால வந்து கரெக்டான கான்செப்ட், இவர் அடங்க மாட்டார் அப்பாவுக்கு, அப்பா சொல்ல எதுவும் கேட்க மாட்டார், அப்பா கூட பேச மாட்டார், நல்ல கான்செப்டான மூவி கொடுத்துருக்காரு. கரெக்டாக வடிவேல் சார் அவர் கான்செப்ட் நடிச்சிருக்காரு. எப்படி ஒரு சாதாரண கேரக்டரோ அந்த கேரக்டரில் இருப்பார் கடைசி வரைக்கும். கொஞ்சம் லைட்டாக டெரராக காமிச்சிருக்காரு, நல்லா இருக்கு, நல்லா கான்செப்டாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவர் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. அவர் தான் ஜாதி தலைவராக இருக்காரு, நல்ல ஒரு மாவட்ட தலைவராக அவங்க கட்சியில் என்ன பண்ணுறாங்களோ அந்த இது மாதிரி கொடுத்துருக்காப்புல, நல்லா பண்ணியிருக்காரு. இது வந்து டிஎம்கேக்கோட எம்எல்ஏக்கு மாவட்டத்தில் இருக்கும் தான் அண்ணா உதயன் நான் கொடுக்குறாருன்னு நான் சொல்லுவேன். எனக்கு அனுப்பிச்சு அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தளபதி நிறைய தடவை கமாண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட அரசியலோ இல்லை அண்ணா உதயன் நான் சிஎம் ஆனால் கூட சில மாற்றங்கள் ஏறுபோகணும், கீழே இருக்கணும் போனால் மேலே உட்கார வைப்பேன், இதனால் மக்களுக்கு கொடுத்துருக்காரு, கான்செப்டாக கொடுத்துருக்காரு உதயன் அண்ணா. நல்ல மூவி, நல்ல கான்செப்டாக கொடுத்துருக்காரு, நல்லா இருக்குது. லாஸ்ட் மூவி வரும்னா கண்டிப்பாக உதயன் அண்ணா வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆமாம், கண்டிப்பாக அவர் அரசியலுக்கான எல்லா எல்லாமே இந்த மூவி அப்படி தான் இருக்குது. பாதி அவர் உட்கார போகிற மாதிரியும் அவரால் ஆற்ற மாற்றங்கள் நிறைய வரப்போகிற மாதிரியும் காமிச்சிருக்காரு அண்ணா. கண்டிப்பாக கண்டிப்பாக மாற்றங்கள் வரும், கண்டிப்பாக நிறைய எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி தான் கான்செப்ட் இருக்க மாதிரி சொல்லுவார். கடைசியில் ஃபைனல் அப்படி தான் கொடுத்துருக்காரு, அவன் அப்பா பேரையில் உட்கார்றாரு. ஆனால் அவர் அரசியல் பிடிக்காதுங்கிறாரு, ஆனால் கண்டிப்பாக அவரோட மாற்ற பாலிடிக்ஸாக காமிக்கிறாங்க. கண்டிப்பாக எங்கள் ஆட்சியில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா நீங்கள் உசாராக இருங்க. அதான் மக்கள் தான் நல்லது, மக்கள் நல்லது பண்ணணுங்கிறது தான் ஒரு கான்செப்டாக கொடுத்துருக்காரு மூவி. நல்ல மூவி, நல்லா கான்செப்ட் இருக்கும், சூப்பர். சொல்லியிருக்காங்க எல்லாரும் சமமும் கொடுத்துருக்காரு. அப்பா பேரை வைத்தலரோ திருப்பி படத்தில் வந்து கீழ்த்தட்டு மக்களை தான் மேலே தூக்கி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்து அவரோட கட்சியில் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க ப்ரோ. கீழ்ச்சாதியில் வந்தாலும் வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க தானே, தலைவர்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க அது, மேலே மேலிடத்துக்கு தெரியாமல் அடிப்படையாக இவங்க தான் அடிப்படையாக பண்ணுறாங்க. அதனால் இது தலைவர் ஒத்து வரல, மேலிடத்துலேருந்து இவங்க தான் வடிவ சாரை வந்து கீழ்த்தட்டி கீழ்த்தட்டி வைப்பாங்க. அதனாலதான் உதயநிதி அண்ணா வந்து உள்ள வந்து எங்க அப்பா சம்பந்தம், எங்க அப்பா உட்காரணும், எங்க அப்பா எல்லாரும் மட்டும் உட்காரணும் சொல்லி ஆட்சி பண்றாரு. மத்தபடி வேற நல்லா கரெக்டா கொடுத்துருக்காங்க கான்செப்ட். கரெக்டா எங்கேயுமே போர் அடிக்கல போற ஒரே கான்செப்டா போகுது. நல்ல மூவி, நல்ல கான்செப்டா கொடுத்துருக்காரு. உதயன் ஆக்டிங் சூப்பர், அவர் ஆக்டிங் வில்லன் ஆக்டிங் சூப்பரா கொடுத்துருக்காரு. வடிவேல் சார் கரெக்டான கரெக்ட் கொடுத்துருக்காரு மாதிரி சொல்றாரு. சூப்பரா இருக்கு, சூப்பரா கிடைக்காங்க, நல்லா இருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம் படத்துல. வடிவேல் மட்டும் தான், வடிவேல் இல்லைன்னா அந்த படமே நல்லாவே இருக்காது. அரசியல் பத்தி பேசிருக்காங்க படம் ஃபுல்லா, அப்படி இருக்கா இல்ல எங்கேயாவது தான் பேசிருக்காங்க? படம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது.
ஆனால் கொஞ்சம் ரொம்ப செகண்ட் ஹாஃப் ரொம்ப போரிங்காக போச்சு, கிளைமேக்ஸ் நல்லா இல்லை. வடிவேல் போர்ஷன்ஸ் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் சூப்பராக இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கு. நான் வருத்ததான் ஒன் டைம் வாட்சபிள். வடிவேல் ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு, உதயநிதி வந்துட்டு டிஃப்ரெண்டான இதில் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. சமூக அரசியல் பத்தி தான் பேசியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா, இதை ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. மாரி செல்வராஜோட எல்லா படத்துலயுமே அது அப்படிதான் இருக்கும், நல்லாதான் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணிருக்காரு. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அவங்க படத்தோட இன்டர்மிஷன் சீன் தான் வந்து மொத்த படத்தோட ஹைலைட். ப்ரோ ஸ்லோ ஃபாஸ்ட் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, அவங்க தேவையான மெசேஜ் கரெக்டா ரீச் ஆச்சு, அவ்வளவுதான். ப்ரோ அரசியலும் இருக்கு, சமூக கருத்தும் இருக்கு ப்ரோ, அதுதான் முக்கியமானது படத்துல. ப்ரோ அது இருக்கிற கருத்தை வந்து யார் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான படம். இன்னும் கொஞ்சம் நல்ல நிறைய விஷயங்கள், அதாவது இந்த சமூகத்தை இன்னைக்கு வந்து ஜாதி அப்படி நிறைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை, அப்புறம் இங்கே இருக்கிற அரசியல், இதை பற்றியெல்லாம் இன்னும் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவேர்னஸையும் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வையும் கண்டிப்பாக இந்த படம் உண்டாக்கும். அவங்களாம் நல்ல நடிகர்கள், அவங்க ஆக்டிங்கை நான் எப்படிங்க சொல்ல முடியும், அவங்களாம் எல்லாரும் எல்லா படத்துலலாம் நல்லா பண்ணிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, நிஜ வாழ்க்கையிலேயும் அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க, எல்லாரையும் போட்டு அடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக நல்லா இருந்தது, வெளியில வரும்போது நல்லா இருந்தது. அவருக்கு அவருடைய ரோல் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ரோல். ஆனால் நல்லா பண்ணியிருந்தாரு. நம்ம பாக்குறது இல்லைங்க, அது ஜாதியா தான் இருக்கு படத்துல, அப்படிதான் இருக்கு. நம்ம ஏன் பாக்குறது எல்லாம் சீர்திருத்தத்துக்காக தான் பண்றாங்க, சீர் அழிக்கிறதுக்கு ஏன் பண்றோம், அது மக்களுடைய பிரச்சனைங்க, நீங்க பாக்குற பார்வையில பிரச்சனை. சமூக அரசியல் பேசுறாங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்ததுதாங்க. ஓகே படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. அண்ட் மாமன்னன் ஒரு ஜாதியை பத்தி, ஜாதி வேறுபாடை பத்திய ஒரு மூவி. அண்ட் காட்டில் வந்துட்டு நரி நாய் நரி அப்புறம் நட்டு அப்புறம் வந்துட்டு நிறைய மிருகங்கள்லாம் இருக்குல்ல, பட் காட்டுக்கு ராஜா யார், சிங்கம் தானே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஜாதி வந்துட்டு மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு நிறைய வேறுபாடு இருக்கு, பட் இந்த படத்தில் ஜாதியை பேஸ் பண்ணி ஜாதி ஜாதி வேறுபாடு பேஸ் பண்ணி இந்த படம் இருக்கு. அண்ட் ஓவராலாக வந்துட்டு படத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஒரே இனம் ஒரே மக்கள் ஒரே இந்தியா, மனுஷனை பார்த்தீங்க, மனுஷனுக்குள்ள ஜாதியை பார்க்காதீங்க. ஸோ ஜாதியை பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வாழ முடியாது. ஃபியூச்சர் ஜென்ரேஷன் சொல்கிறேன், இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்துட்டு கொஞ்சம் ஐயோ பழைய காலத்தில் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் வந்துட்டு சென்னையில் இருக்கேன் அப்படின்ற இப்போ எங்கள் ஊருக்கெலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சொல்ல விரும்பலை அதை பற்றி, ஜாதி நிறைய இருக்குது, ஜாதி அது கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லலாம் ஜாதியை பற்றி பேசினாவே சண்டை போடுவாங்க, அவ்வளோ சண்டை போடுவாங்க. இப்போ கொஞ்சம் எங்கள் ஊரில் மாறி இருக்கு, அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு, இப்போ பெருமையாக இருக்குது. எல்லாருமே சமம்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியத்துக்கு மேலே வச்சு ஒரு மாதிரி படம் எடுக்கிற மாதிரியே தோணுது. இந்த படத்துல நான் அப்படி தான் சொல்லிடுறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஐயர் இருக்காங்க, ஐயர் வந்துட்டு முன்னாடிலாம் சொன்னாங்க, ஐயர் இப்போ ஐயர் வீடு நான் வீடு தரும்போது சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்துட்டு பிராமினா, நீங்கள் பிராமின் இல்லை சார் நாங்கள் பிராமினுக்கு தான் வீடு தருவோம் அப்படின்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா, எப்போ மாறும் நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா, வீடு தேடும் போது எனக்குலாம் ரொம்ப எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐயோ என்னது இது ஜாதி பார்க்குறாங்களா, வீடு பார்க்குறதுக்கு ஜாதி பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் எங்கே சொல்லணும் தெரில, கரெக்டான இடத்துக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அது அவங்கள அந்த ஜாதியை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இல்லை இந்த படத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சாதியை தான் மேலத்துக்கு பேசியிருக்காங்களா, இல்லை எல்லாருமே சமம்னு சொல்லியிருக்காங்க? எல்லாருமே சமம் ப்ரோ, அவ்வளோதான். உனக்கு சோறு விளைவிக்கிற விவசாயியும் கீழ் ஜாதி தான்,
அதை வந்து அதை வந்து எடுத்து அதை டிராக்டில் ஏறி ஒரு வியாபாரம் போய் அந்த வியாபாரத்துலேருந்து இங்கே வந்து அது மாறுற வரைக்கும் அவன் கீழ் ஜாதியா மேல் ஜாதியான்னு பார்க்க மாட்டான். சோறு நல்லா இருக்கா, சோறு திங்கிறியா, அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். அது மாதிரி தான் லைஃபுமே, அது மாதிரி தான் போகும். எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் மாறும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஜாதி இல்லாமல் மாற முடியாது. ஏன்னா அந்த அரசியலும் சரி மக்களும் சரி அதில் அதை ஈடுபாடு பண்ணி தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டம் மாறுறது, இருந்தாலும் இந்த படத்து இந்த படம் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சம் மாறும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். சமூக அரசியல் பேசியிருக்காங்களா, திணிச்சிருக்காங்க சமூக அரசியல்? இங்கே சொல்லுவாங்கல்ல ரெண்டு கட்சி தான், அந்த ரெண்டு கட்சிக்கு மேலே எந்த கட்சி வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் படத்துலையுமே ரெண்டு கட்சி தான், அந்த ரெண்டு கட்சிக்கு மேலே எந்த கட்சி வர முடியாது. நான் எந்த கட்சியும் பொருட்படுத்த பேசவில்லை, நான் என் கற்பனையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். இல்லை ஐயா, படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்க ஐயா. ஸோ படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ட்ரெய்லரில் வந்து பண்டி குட்டி எல்லாம் கையில் அந்த சீன் இருக்கா படத்தில்? கண்டிப்பாக இருக்கு. அண்ட் பன்னிக்குட்டி அதுதான் ப்ரோ. இப்போ நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு டாய்லெட் கழுவுவாங்க, அப்புறம் வந்துட்டு அவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே விட்டு அவங்களெல்லாம் நீங்கள் உள்ளே விட்டு தண்ணி குடிப்பீங்களா? நம்ம தண்ணி கொடுக்குறதே வந்துட்டு ஐயா சீச்சி ஐயோ தண்ணியா ஐயோ நாயை கொடுக்கணும் அந்த டீ கடையில் போய் குடிச்சிட்டோம் அப்பா அப்படின்போம். ஸோ அந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உட்கார வைப்பியா? அதை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கு. பரம்பரையாக வந்துட்டு ஒருத்தரை வந்து மேல் சாலையில் வச்சு அவங்க வந்து எப்படி நம்ம மாற்ற முடியாதுன்னு அந்த படத்தில் மாற்றி காமிச்சிருக்காங்க. படம் கருத்துள்ள படம் நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. வடிவேலை டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க. ஒரு சில படத்தில் நம்ம வடிவேலை பார்ப்போம்ல, நைஸ் சேக்கர் அந்த மாதிரி நைஸ் சேக்கரவே நாங்கள் பார்க்க முடியல. சீரியஸாக இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு ப்ரோ படம். ஓரளவு படம் ஒருத்தான் படம் ஒருத்துதான் நல்லா இருக்கு.